விஷன் கேயா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. 22வது உலக கிண்ண காட்பந்தாட்ட தொடர் இம்முறை கட்டாரில் 8 விளையாட்டு மைதானங்களில் இடம்பெற்று வருகின்றன. இதுவரை 12 போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்ற நிலையில் சில போட்டிகளினுடைய முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சவுதி அரேபியா மற்றும் அர்ஜென்டினா ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சவுதி அரேபியா வெற்றி பெற்றது. அதே போல 4 முறை உலக கிண்ண சாம்பியன் கிண்ணம் வென்ற ஜெர்மனி அணியை ஜப்பான் அணி வெற்றி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு போட்டியும் சுவாரஸ்யத்திற்கு கொஞ்சமும் குறைவில்லாத போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்க நேற்று இடம்பெற்ற ஸ்பெயின் மற்றும் கோஸ்டாரிகா ஆகிய அணிகள் மோதிய குழு ஈட்கான போட்டியில் ஸ்பெயின் அணி 7 கோல்களை பெற்று அசத்தலான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. செர்கியோ பர்கஸ் தலைமையிலான ஸ்பெயின் அணியில் ஏறக்குறைய எல்லா வீரர்களும் இளம் வீரர்களாக உள்வாங்கப்பட்டிருப்பதானது அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறியிருக்கிறது. இந்த அணி வீரர்களின் வயது சராசரி 22 தான். அதிகமானவர்கள் இளம் வீரர்கள் எனும்போது இந்த உலக கிண்ணத்தில் பங்கு பெற்றும் ஏனைய அணிகளுக்கும் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருகிறது ஸ்பெயினின் இளம் படை. கோஸ்டாரிக்கா அணியுடன் நடைபெற்ற குழுநிலை போட்டியில் முதல் போட்டியிலேயே 7 கோல்களை பெற்று தாங்கள் யார் என்பதை இப்போது தங்கள் திறமை மூலமாக சொல்லியிருக்கிறார்கள் ஸ்பெயின் வீரர்கள். 7-0 என்று கோஸ்டாரிகாவை ஸ்பெயின் வீழ்த்தியிருப்பது உலக கிண்ண வரலாற்றில் ஸ்பெயின் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெற்றியாகவும் மாறியிருக்கிறது. இதற்கு முன் 6-1 எனும் அடிப்படையில் 1998 பல்கேரியா அணியை வீழ்த்தியிருப்பதுதான் சாதனையாக இருந்தது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் 1998 அந்த அணியில் ஸ்பெயினுக்காக ஒரு கோலை பெற்றுக் கொடுத்திருந்த லூயிஸ் ஹென்ரிக் தான் தற்போதைய ஸ்பெயின் அணியினுடைய பயிற்றுவிப்பாளர். அதே சமயம் இந்த அணியில் 18 வயது நிரம்பிய காவி 74வது நிமிடத்தில் கோல் ஒன்றை பெற்றுக் கொண்டதன் மூலமாக உலக கிண்ண கால்பந்தாட்ட தொடர் இள வயதில் கோல் பெற்றுக் கொண்ட 2வது வீரராக பிரேசிலின் பிலேவுக்கு அடுத்த இடத்தில் தன் பெயரை பதிவு செய்திருக்கிறார். நேற்றைய நாளில் ஒட்டுமொத்தமாக 1053 பாஸ்களை நிகழ்த்தியிருந்த ஸ்பெயின் வீரர்கள் அவற்றில் 994 பாஸ்களை வெற்றிகரமாக மாற்றியிருந்தார்கள். சிலந்தி வலைக்குள் எதிரணியை சிக்க வைக்கும் ஸ்பெயினின் பாரம்பரிய திட்ட முறைமை மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இளம் அணிக்குள் இருந்து பெறப்பட்டிருப்பது ஸ்பெயினின் ரசிகர்களை மாத்திரமல்லாது ஒட்டுமொத்த உதைப்பந்தாட்ட ரசிகர்களையும் உற்சாகத்தின் உச்சத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஸ்பெயின் பெற்றுக் கொண்ட இந்த வெற்றி உலக கிண்ண வரலாற்றில் அதிகூடிய கோல்கள் வித்தியாசத்தில் பெறப்பட்ட வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னர் போர்த்துகல் அணி கொரிய அணியை இதே கோல் கணக்கில் 2010 வென்றிருந்தது. இந்த வெற்றியின் மூலமாக குழு இ யில் 3 புள்ளிகளோடு முதலிடத்திற்கு ஸ்பெயின் வந்திருக்கிறது.